ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு விஏஜே ஹோம் பேக்கர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஹோம்மேடு கிளேஸ் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். அதோட ரெசிபி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் கமெண்ட்ஸில் சில டவுட்ஸ் எல்லாம் கேட்குறீங்க, ஸோ எனக்கு வந்து ஷார்ட்டாக தான் ரிப்ளை சொல்ல முடியுது. நான் அதுக்குள்ள பதிலெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு இடையிலையாக நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அது மாதிரி வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா 2 kg ரெட் வெல்வெட் கேக்கு. நான் ஆல்ரெடி ரெட் வெல்வெட் கேக்கோட ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். உங்களுக்கு இப்போ 2 kg மெஷர்மெண்ட்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறத நான் ஷார்ட்டாக மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நார்மலாக 2 kg கேக் அப்படிங்கும்போது 1 kg கேக்குக்கு என்ன மெஷர்மெண்ட் கொடுக்குறோமோ அதுக்கு டபுளாக நம்ம எடுத்துக்கணும். பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி டபுள் குவான்டிட்டியில் இப்போ 2 kg பண்ணுறீங்கன்னா அந்த மெஷர்மெண்ட்டில் செய்ய ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஓரளவுக்கு நல்ல ஸ்பான்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக ரெடி பண்ண தெரியும் அப்படிங்குள்ளவங்க மட்டும் இப்போ நான் சொல்கிற மெஷர்மெண்ட் ட்ரை பண்ணால் போதும். நான் இந்த கேக்குக்கு 1.75 kg மெஷர்மெண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக ஐசிங் அப்புறம் சுகர் சிரப் எல்லாம் அப்ளை பண்ணி எல்லாமே டெக்கரேட் பண்ணி முடிக்கும்போது 2 kg மேலே வெயிட் வரும். அதனால நான் 1.75 kg தான் எடுத்திருக்கேன். ஸோ ரெட் வெல்வெட் கேக்குக்கு ஃபர்ஸ்ட் பட்டர் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 1.75 kg வந்து 7 tablespoons அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். அதில் 1.75 teaspoon அளவுக்கு வினிகர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 minutes அப்படியே வச்சிடலாம். பால் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இதில் இனி கலர் சேர்த்துக்கிறதுக்காக நான் ரெட் வெல்வெட் சொல்யூஷன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம நார்மல் ஜெல் கலர்ஸ் சேர்க்கும்போது நிறைய சேர்த்தா தான் நமக்கு கேக் பேட்டரில் வந்து நல்ல டார்க் ரெட் கலர் கிடைக்கும். பட் இது அப்படி கிடையாது, ஓரளவுக்கு மீடியம் அளவுக்கு சேர்த்தாலே நல்ல ரெட் கலர் கிடைக்கும். அதுக்கு கூடவே சூப்பர் ரெட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டும் மஸ்டா அப்படின்னுலாம் கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. நான் சொன்னது மாதிரி நம்ம நார்மல் ஜெல் கலர்ஸ் கூட சேர்த்துக்கலாம். பட் இது சேர்க்கும்போது நல்ல டார்க் ரெட் கலர் கேக்கு கிடைக்கும். அதனால தான் நான் யூஸ் பண்ணுறேன். நம்ம மில்கில் ரெட் கலர் சேர்க்கும் போதே இந்த அளவு நல்ல டார்க்காக இருக்கணும். கொஞ்சம் அந்த பிளாக் கலந்து நல்ல டார்க் கலராக இருந்தால் தான் நம்ம பேட்டரில் சேர்க்கும் போது கரெக்டான ரெட் கலர் கிடைக்கும். இல்லை நம்ம கொஞ்சமாக ரெட் சேர்த்துட்டு ஓகே மில்க் வந்து ரெட் கலர் ஆயிடுச்சு அப்படின்னு விட்டோம் அப்படின்னா கேக் பேட்டரில் சேர்க்கும் போது நமக்கு கேக் நல்லா ரெட்டாக இருக்குது, அது லைட்டாக ஒரு பிங்க் கலரில் தான் கிடைக்கும். இனி எக் பீட் பண்ணிக்கலாம். அதுக்கு ரூம் டெம்பரேச்சர் உள்ள மீடியம் சைஸில் உள்ள 7 முட்டை எடுத்திருக்கேன். இதில் பவுடர்டு சுகர் 1.75 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். 1/2 teaspoonக்கு கொஞ்சம் கம்மியான அளவில் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு கூடவே 1.75 teaspoon அளவுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்துட்டு ஸ்டாண்ட் மிக்சரில் பீட் பண்ண வச்சிடலாம். இப்போ நீங்கள் ஹேண்ட் பீட்டரில் தான் எக் பீட் பண்ணுறீங்க அப்படின்னா எக்குக்கு கூட வெனிலா எசன்ஸ் சால்ட்டு இந்த மூணையும் சேர்த்துட்டு நம்ம பவுடர் சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி மொத்தமாக போட்டு பீட் பண்ணக்கூடாது. இனி நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். 1.75 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்ட மைதா மாவுலேருந்து 2 teaspoon அளவுக்கு மாவை திருப்பி எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக 2 teaspoon அளவுக்கு லைட் கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். இதுக்கு கூடவே 1.75 teaspoon பேக்கிங் பவுடரும் 1/2 teaspoon பேக்கிங் சோடாவும் சேர்த்து 3 தடவை நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். கோகோ பவுடர் சேர்க்கிறது நம்ம அந்த கேக்கு கலர் கிடைக்கிறதுக்காக தான். அப்புறமா ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு இந்த கோகோ பவுடர் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எல்லாமே அந்த ஃப்ளோர் கூட நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். 2 kg கேக்குக்கு 10 inch சர்க்கிள் டின்ல பட்டர் பேப்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். எக்கு நல்லா பீட் ஆனதும் 3.5 tablespoons அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கலாம். இனி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது ஓவர் மிக்ஸ் ஆகக்கூடாது, கட் அண்ட் ஃபோல்டிங்கில் இந்த மாதிரியாக ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ட்ரை இன்க்ரீடியன்ஸை எக்கு கூட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருந்தா பட்டர் மில்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் பேட் பார்த்தீங்களா நல்ல டார்க் ரெட் கலரில் கிடச்சிருக்கு. இதை இனி அந்த 10 inch டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டின்னு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த கேக்குக்கு பார்த்தீங்கன்னா 180 degreeக்கு 10 minutes நம்ம ப்ரீஹீட் போட்டு அவனில் 160 degreeக்கு 50 minutes நம்ம பேக் பண்ணி எடுக்கணும். இந்த கேக் பார்த்தீங்கன்னா ஒரு 45 minutes நமக்கு பேக் ஆகி கிடச்சிரும். ஸோ அது பேக் ஆகிருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா 5 minutes கூட வச்சுக்கோங்க. கேக் பேக் ஆகி கிடச்சிருச்சு, இனித்து டிமோல்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே டிமோல்ட் பண்ணுறது நம்ம அவன்லேருந்து வெளியில் எடுத்து உடனே செய்யக்கூடாது, ஒரு 5 minutes அப்படியே வச்சதுக்கு அப்புறமா தான் டிமோல்ட் பண்ணணும். இனி கேக்கை இந்த மாதிரி ஒரு ஒயர் ராக்கில் நல்லா கூலாக விடலாம். அப்போ தான் பாட்டம்லேயும்
அது ஒரு ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். இல்லைன்னா இப்போ ஃப்ளாட் சர்ஃபேஸ்லாம் கூல் பண்ண வச்சோம் அப்படின்னா அந்த பாட்டமில் என்னென்னா அந்த ஹீட்னால விசர்த்து போயிருக்கும். கேக்கு கூலானதுக்கு அப்புறமா ஈக்குவல் 3 layers கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெட் வெல்வெட் கேக்குக்குள்ளே ஃபில்லிங்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. நான் இதில் வந்து 12 inches ஒரு ஸ்கொயர் போர்டு எடுத்திருக்கேன். இந்த 3 layer கேக்கையும் 1 by 1 ஸ்டாக் பண்ணதுக்கு அப்புறமா நீட்டாக க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, கேக்கு வந்து ரொம்ப வெட் ஆகுது, கட் பண்ணால் பிஞ்சு வருது, பீஸாக கிடைக்க மாட்டேங்குதுன்னு. ஸோ அதோட மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகர் சிரப் வந்து நீங்கள் ஓவர் அப்ளை பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வருது. நான் வேறையும் வீடியோவில் இதே விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். அதாவது 1 kg கேக்குக்கு வந்து சுகர் சிரப் என்ன அளவில் எடுத்துக்கணும் அப்படின்னா 1/2 cup விடவும் கொஞ்சம் அதிகமாக, அதாவது 1/2 cup கம்மியாக, இந்த அளவில் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட் சொல்லணும் அப்படின்னா 6 to 7 tablespoons வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ கேக்கு வந்து பிஞ்சு போகுது அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் வரவங்க இந்த மெஷர்மெண்ட்ல சுகர் சிரப் அப்ளை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லை பாட்டில் கேப்ல ஹோல் போட்டு அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, ப்ரஷ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்க. அப்படின்னா உங்களுக்கு அந்த கேக்கு பிஞ்சு போகிற ப்ராப்ளம் எல்லாம் வராது. க்ரம் கோட் முடிச்சதுக்கு அப்புறமா போர்டை நல்லா கிளீன் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் மினிமம் ஒரு 1/2 hour ஆகுது நல்லா செட் பண்ண வைக்கணும். ஏன்னா நம்ம இந்த சர்க்கிள் கேக்கு வந்து ஹார்ட் ஷேப்புக்கு தான் செய்ய போறோம். அந்த ஹார்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு கேக்கு நல்லா செட் ஆயிருந்தா மட்டும்தான் கேக்கு வந்து கட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா கேக்கு பிரேக் ஆகி வந்துடும். சர்க்கிள் கேக்கை எப்படி ஹார்ட் ஷேப்புக்கு கன்வெர்ட் பண்ணும் அப்படிங்கிறது நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நான் தனியாக போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷார்ட்டாக மட்டும் சொல்கிறேன். கேக்குக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் மார்க்கிங் போட்டுட்டு அதில் 1 side ரெண்டு பீசஸை வந்து இந்த மாதிரி டயகனலாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த கட் பண்ண பீசஸை அதோட ஆப்போசிட் சைடில் கேக்குக்கு அந்த டாப்லேயா இதை நம்ம வச்சு விட்டால் போதும். இந்த கட் பண்ண பீசஸ் ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஒரு வி ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் கரெக்டாக அந்த ஹார்ட்டோட கட்டிங் நமக்கு சென்ட்ரலையாக கிடைக்கும். இதை நல்லா நீட்டாக ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பர்ஃபெக்ட் ஐசிங் எப்படி பண்ணணுங்கிற ஒரு வீடியோவும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். இந்த கேக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ப் எட்ஜ் தேவையில்லை, கர்வ்டு எட்ஜ் தான் வேணும். ஸோ அதுக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஓஹெச்பி ஷீட்டை கூட இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை யூஸ் பண்ணி அந்த கேக்கோட எட்ஜஸ் வந்து இப்படி கர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா இந்த கேக்கோட சைடு எல்லாமே நல்ல நீட்டாக லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் போர்டை நல்ல நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour செட் பண்ண வச்சிடலாம். இனி நம்ம கிளேஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஹோம்மேடு கிளேஸு. ஸோ கிளேஸ் வேறு எதுவுமே இல்லை, கனாச்சே தான் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒயிட் காமன் கனாச்சே. நான் அதோட மெஷர்மெண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த கேக்குக்கு பார்த்தீங்கன்னா நான் 150 grams அளவுக்கு ஒயிட் காம்பவுண்டும் 75 gramsக்கு விப்பிங் க்ரீமும் எடுத்துக்கிட்டேன். ஸோ எப்போவுமே ஒயிட் காமௌண்ட் கனாச்சே ரெடி பண்ணும்போது 2:1 அந்த ரேஷியோவில் எடுத்துக்கணும். ஸோ இந்த கிளேஸுக்கு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டர். அது வந்து அன்சால்டட் பட்டர் பார்த்து எடுத்துக்கணும். பட்டர் நம்ம சேர்த்துக்கிறதுக்கு மெஷர்மெண்ட் எதுவும் கிடையாது, ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி இதுக்கு கூட சேர்த்து இந்த மூணையுமே டபுள் பாயில் மெத்தட்ல மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் கனாஷே நம்ம கேக்கில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த அளவு ஷைனிங் கிடைக்காது, ஒரு கிளேஸ் லுக் வராது. பட்டர் சேர்க்கும் போது தான் நல்ல ஒரு கிளேஸுக்குள்ள ஒரு ஷைனிங் கொடுக்கும். இப்போ கிளேஸ் வந்து வேற ஒரு டைப்லையும் ரெடி பண்ணுவாங்க, அதாவது கார்ன்ஃப்ளவர் வித் சுகர் வாட்டர் இதெல்லாம் சேர்த்து வந்து கிளேஸ் ரெடி பண்ணி அதுவும் வந்து கேக்கில் அப்ளை பண்ணலாம். இந்த கிளேஸ் ரெசிபி பார்த்தீங்கன்னா அந்த கிளேஸ் வந்து டேஸ்ட் இருக்காது, ஜஸ்ட் அது ஒரு டெக்கரேஷன் பர்பஸும் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நான் இப்போ சொன்ன இந்த ஒயிட் காம்பவுண்ட் கனாச்சே மெத்தட் பார்த்தீங்கன்னா கேக்குக்கும் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். இந்த மூணுமே நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா அதில் வந்து நம்ம நார்மல் ஜெல் ரெட் கலர் சேர்த்துக்கலாம். ஸோ நமக்கு கேக்குக்கு எந்த அளவுக்கு ரெட் கலர் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஜெல் கலரும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரியே கேக் கிளேஸ் கொடுக்கறதுக்காக ரெடிமேடு ஜெல்ஸ் வந்து நமக்கு ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. அது எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத நான் வேறொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இப்போ இதில் சின்ன சின்ன லம்ஸ் அதாவது கிடக்கு மெல்ட் ஆகி எல்லாம் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து சீவ் பண்ணி தான் நம்ம அதுக்கப்புறமா கேக்கில் யூஸ் பண்ணணும். ஹோம்மேடு கிளேஸ் ரெடி ஆகியாச்சு, இதை நம்ம கேக்கில் அப்ளை பண்ணலாம். கேக் பார்த்தீங்கன்னா 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு கேக் வந்து கொஞ்சம் கூலாக இருக்கும், அந்த சர்ஃபேஸ் எல்லாம் வந்து நல்லா கூலாகவே இருக்கணும். ஸோ இந்த கிளேஸை கேக்குக்கு மேலே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து டபுள் பாயில் பண்ணி எடுக்கும்போது ஒரு லைட்டு ஹீட் இருக்கும் அந்த கனாஷேல. ஸோ அந்த ஹீட்டு கம்ப்ளீட்டாக போனதுக்கு அப்புறமா அதான் கேக்கில் அப்ளை பண்ணணும். ஸோ கேக்கில் மேக்ஸிமம் சைடில் எல்லாம் இந்த கிளேஸ் நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா பேலட் நைஃப் வச்சுட்டு எல்லா இடத்துலையும் நம்ம ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே செய்யணும், ஏன்னா இந்த கனாஷே வந்து கேக்கில் கொஞ்சம் சீக்கிரமாக
செட் ஆகிடும். ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக செட் ஆகிறதுக்கு முன்னால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே கேக் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். கேக்கோட சைட்லலாம் இந்த மாதிரியாக ஸ்பூனில் எடுத்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா அந்த பேலட் நைஃபை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாகவே செய்யணும், மெயினாக அந்த சைட்லலாம் அப்ளை பண்ணுறது. ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் வச்சு பேலட் நைஃப் வச்சு ஃபினிஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது க்ரீமும் சேர்ந்து ரிமூவ் ஆகி வந்துடும். அப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐசிங் பண்ணுறதுக்கு முன்னாலேயே இந்த கிளேஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிடணும். வச்சதுக்கு அப்புறமா தான் ஐசிங் பண்ணணும். இந்த கேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 kg ரெட் வெல்வெட் கேக்கு 750 rupees, அப்படி 2 kg 1500 rupees நான் சேல் பண்ணேன். இந்த சைடில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய கனாஷேவை டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அப்புறமா இந்த கேக்கோட பாட்டமில் இந்த மாதிரி பைப்பிங் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு வந்து நான் நார்மலில் ஸ்டார் நாசல்லாம் எடுத்திருக்கேன். கேக் ஃபுல்லாக பைப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. நீ இந்த கேக்குக்கு மேலே வந்து இது அவங்க இந்த மாதிரி எழுதணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க, அதனால் ஒயிட் கலர் ஃபவுண்டனில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஹோம்மேடு கிளேஸ் ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்ன சொல்லுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.